ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம், என்னோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு குத்திருப்போம். என்னோட உண்மையான டேட்டுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஃபேக்கான டேட்டு. இதை வச்சு நம்ம ப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லி வீட்டில் போய் ப்ராங்க் பண்ணக்குள்ள போட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அடி அடினு அடிச்ச அடியில் இன்னும் என் மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் நிக்கல பக்கலையே அந்த அடி அடிச்சுட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பயங்கரமான ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா என் முடி ஃபுல்லாக கலர் அடிக்க போகிறேன். எப்படா என்னடா பண்ண போகிறேன், கலர் அடிச்சுட்டா போவாதே அப்படின்னு கேட்பீங்க. பட் நம்ம ஆக்சுவலாக அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப்பில் போயிட்டு ஸோ ஃபேக்காக பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னாங்க. அதாவது நம்ம கல்யாண வீட்டில் கல்யாணம் பொண்ணு அடிக்கிற ஃபேக்கு ஹேர் கலர் இது, இது பாய்ஸும் அடிக்கலாம், நீங்களும் யூஸ் பண்ணி இதை அடிச்சு உங்கள் வீட்டில் ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த கடைக்காரர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஓகே ரேட்டுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டில் அவர்கிட்ட வந்து வாங்கிட்டேன். இப்போ நம்மள்ட்ட கிடச்ச கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டன் கலர் தான், வேறு எந்த கலரும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஃபஸ்ட் நம்ம மண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கட்டிங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான கட்டிங் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்களேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜீரோவில் போட்டு சும்மா வலிச்சு எடுத்து விட்டாரு. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கலர் அடித்தால் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கட்டிங் இந்த வாட்டி நான் பிள்ளைங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே, ஏன்னா கொஞ்சம் நம்ம ப்ராங்க் போனால் ரியாலிட்டியாக இருக்கணும்ல, அதனால சொல்லி பிள்ளைங்க மாதிரி அழகாக ஒரு கட்டிங் பண்ணியிருக்கேன் மக்களே. எப்படி இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணிக்கேன். சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு சும்மா கெத்தாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ என்ன ரியாக்ஷன் விட்றாங்கன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு அடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேதி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி அடிச்சு விட்டாரு, தண்ணியில் ஆக்சுவலாக நினச்சா போயிடும்னு சொன்னாங்க அடுத்த செகண்டு, பட் போனலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் என் நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு மக்களே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட பயத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கலரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் அடிச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடித்தா நல்லா இருக்காது, ஒரு சைடாக நான் அடிச்சிருக்கேன். அது எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்றத நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் இந்த நான் வந்து அடித்த ஹேர் கலரு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடித்தா நல்லா தான் இருந்திருக்கும், பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள் சைடாக அடிச்சிருக்கேன். ஸோ பட் கடைசியாக அந்த காஞ்ச வாட்டி அந்த கலர்லாம் காஞ்ச வாட்டி சும்மா பார்க்கவே நானே மாசாக இருக்கிற மக்களே அப்படின்னு நானே சொல்லிட்டா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பார்க்கு போனேன். சும்மா அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களாம் ஐவி வந்திருப்பாங்க போல், ஐவி சாரி அதாவது டூர் வந்திருப்பாங்க போல், எல்லோரும் பார்த்தீங்கன்னா பார்த்து ஓடி வந்துட்டாங்க. சரி எனக்கு மண்டையில் வச்சுக்கிற கலப்பரத்தான் ஓடி வந்தாங்கன்னு பார்த்தா அப்புறம் நான் உங்கள் வீடியோ ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்காங்க போல். ஓகே ரிட்டர்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கலர்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் தம்பிக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு வீட்டில் செருப்படி வாங்கிறாதீங்கன்னு சொல்லிவிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. என்ன பண்ணிருக்க? சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். சரி சரி. ஏய் தொப்பி போட்டுட்டே இருக்க, வெயில் வெளியே எப்படி அடிக்குது, மண்டை காயுதுமா. அது வெயில் தானே, உள்ளார உட்காந்து தொப்பி போட்டுட்டு உட்காந்துருக்க. வெயில் உள்ள போட்டா வெயில் போட்டேன்னா தொப்பி வெயில் அடிக்கணும் போட்டுதான். என்ன தொப்பி காட்டு கழட்ட வா, அது சும்மா போட்டு வெயிலுக்கு உருக்கமா இல்ல உருக்கமால இல்ல. நீ இப்போ வேலை பாரு, கிச்சன்ல வேலை பாரு, எது வேற இல்லம்மா நீ வேற. அது வெயில்ல வெயில் அவ்வளவு கொளுத்துது, உள்ளார போட்டு தொப்பி மலக்க வச்சுனா அடிச்சு விடுவோம். இது என்ன மண்டை இப்படி பண்ணிட்டு வந்திருக்கற? கத்திரிக்கோடு
சரி சரி தலைப்பையே போய் தண்ணி போய் தண்ணி போ.